வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் ஒன்று மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக விநாயன் ஒன்று உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் விடை ஈ நாற்று இரண்டு வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர் விடை அ அறுவடை விநாயகன் மூன்று தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஈ தேர்ந்து எடுத்து விநாயன் நான்கு ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் பொருத்துக ஒன்று நாற்று நடுதல் இரண்டு நீர் பாய்ச்சுதல் மூன்று கதிர் அறுத்தல் நான்கு கலை பறித்தல் விடை நாலு மூணு ஒன்று ரெண்டு வயலும் வாழ்வும் பாடலில் உள்ள மோனை எதுகை சொற்களை எடுத்து எழுதுக பாடலின் வரிகளில் உள்ள வார்த்தைகளோட முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை மட மடனு மண் குளிர இரண்டு ஓடை ஒன் நரை குழி எதுகை சொற்கள் ஒரு வரியோட இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை சேத்து நாத்து இரண்டு சாலு நாலு லூங்குற எழுத்து ஒன்றி வந்திருக்கு பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக கடைக்கு போயிட்டு வா அதை எழுத்து வழக்கில் போய் வா இதை கடைப்பிடிக்கிறாங்க கடைபிடிக்கின்றனர் மரம் வளருது மரம் வளர்கிறது கிணத்துல இறங்குறாங்க கிணற்றில் இறங்குகின்றனர் அவன் வரான் அவன் வருகின்றான் குருவினா ஒன்று உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர் பக்கம் என் ஐந்து பாடலின் பொருள்ல மேலிருந்த ஐந்தாவது லைன் நாற்று பறிக்கும் போது உழவர்கள் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தனர் அல்லது நாற்று பறிக்கும் போது உழவர்கள் நண்டு பிடித்தனர் விநாயன் இரண்டு நெற்கதிரிலிருந்து நெல்மணியை எவ்வாறு பிரிப்பர் விடை பக்கம் என் அஞ்சில் தெரிந்து தெளிவோம் இந்த பத்தியில் இருக்க நாலு லைன் செய்துக்கோங்க அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா பாடலின் பொருளை கடைசி இரண்டு லைன் கதிரடித்த நெத்தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர் மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன ஸோ இதுவுமே செகண்ட் கொஷின்ஸ் தான் இதுவும் எழுதிக்கலாம் இதுவும் எழுதிக்கலாம் உழவு தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக விடை பக்கம் எண் ஐந்து பாடலின் பொருளை இரண்டாவது பற்றி முழுதாக எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உழவு செய்யும் மக்கள் நிலத்தை தேர்ந்தெடுத்து பண்படுத்தினர் செகண்ட் பாயிண்ட் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் தேர்ட் பாயிண்ட் நடவு நட்ட வயலில் பயிருக்கு நீர் பாய்ச்சினர் ஃபோர்த் பாயிண்ட் நட்ட நெற்பயிர்கள் வளர்ந்து செழித்தன ஃபிஃப்த் பாயிண்ட் அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர் சிக்ஸ்த்து பாயிண்ட் அறுவடை செய்த நெத்தாள்களை கட்டுகளாக கட்டி தலையில் தூக்கிச் சென்று களத்தில் சேர்த்தனர் செவன்த் பாயிண்ட் கதிரடித்த நெற்தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர் மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிகளாய் உதிர்ந்தன சிந்தனை வினா உழவு தொழிலில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் பற்றி எழுதுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆற்றங்கரையில் நாகரிகம் உருவாக காரணமானது செகண்ட் பாயிண்ட் குறிஞ்சி நில மக்கள் ஏர் கொண்டு வேளாண்மை செய்துள்ளனர் தேர்ட் பாயிண்ட் பண்டைய கால உளவு தொழில் விதைகளை விதைப்பதும் அவற்றிற்கு நீர் பாய்ச்சுவதும் மட்டுமே நடைபெற்றது பாயிண்ட் பண்டைய தமிழர் வேளாண்மை தொழிலை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்துள்ளனர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பின் நாட்களில் உழவு தொழிலுக்கு மாடுகளை பயன்படுத்தி இயற்கை உரம் கொண்டு பயிரிட்டனர் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக செயற்கை உரம் உழு கருவிகளைக் கொண்டு விளைச்சலை பெருக்கினர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்